திருவாரூரில் ஓஎன்ஜிசி குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வயலில் கச்சா எண்ணெய் பரவியது. ஒரு ஏக்கர் நெற்பயிர் வீணாகியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கீழ எருக்காட்டூரில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கச்சா எண்ணெய் கிணறுகளை ஓஎன்ஜிசி அமைத்துள்ளது. இங்கு எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் விளைநிலத்தின் கீழாக வெள்ளக்குடியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு குழாய்கள் மூலம் அனுப்பப்படுகிறது. இவ்வாறு கச்சா எண்ணெய் செல்லும் குழாய்களில் அவ்வப்போது உடைப்பு ஏற்படுகிறது. 2018 கீழ எருக்காட்டூரிலிருந்து செல்லும் கச்சா எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தனசேகரன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பரவியது. அதற்கு மிகவும் சொற்ப தொகையை மட்டுமே ஓஎன்ஜிசி நிர்வாகம் இழப்பீடாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து வயலில் மண்ணை மாற்றிய தனசேகரன் தற்போது மீண்டும் அந்த வயலில் சம்பா பயிர் சாகுபடி செய்திருக்கிறார். சம்பா நெல் சாகுபடி செய்து 1 மாதமான நிலையில் மீண்டும் தனது நிலத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் கச்சா எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயி தனசேகரன் தெரிவித்திருக்கிறார். இதனால் தனது உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டதாக வேதனையுடன் கூறியிருக்கும் அவர், இந்த முறை வயலில் பரவியுள்ள கச்சா எண்ணெயை அகற்றுவதோடு மண்ணையும் மாற்றித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுல நான் வேலை செய்ய முடியாது, வேலை செஞ்சேன்னா தோய் நோய் மாரி வந்துடுது, மேலெல்லாம் உடம்பெல்லாம் அரிப்பு கிளம்பிட்டு, முன்னையே அரிப்பு அரைச்சி எனக்கு செலவு ஏகப்பட்ட செலவு ஆகிட்டு, இப்போ இந்த எண்ணெய் குளத்தில் நிற்கிது, இப்போ 5 ஏக்கரில் உள்ளதை பறையிடும் இருக்கு. இதுபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வயல்வெளிகளில் எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். விபத்துகள் நடக்கிறது என்பது சூழலுக்கு மிகப்பெரிய கேடு, இங்க இருக்கிற விளைநிலங்களுக்கு கேடு. பாதிக்கப்பட்ட இந்த 1 ஏக்கர் விளைநிலம் மட்டுமல்ல, இதிலிருந்து தண்ணி பரவுற அத்தனை விளைநிலங்கள்லையும் இனிமே விளையறதுக்கான வாய்ப்பு இல்லாத நிலைமை இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை வாழ முடியாத பகுதியாக மாறிக்கிட்டே இருக்கு. அதனால உடனடியாக ஓஎன்ஜிசி நிர்வாகம் இந்த ஆபத்தான எண்ணெய் குழாய்களை இங்கிருந்து அகற்றிட்டு பாதுகாப்பாக அவங்க வேற எங்கேயாவது அதை போட்டுக்கணும். இங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்து அந்த விளைநிலத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சி செய்யணும். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த ஓஎன்ஜிசி ஊழியர்கள் நெல் வயலில் படிந்திருந்த கச்சா எண்ணெயை அகற்றும் பணியில் ஈடுபட்டார்கள். பாதிக்கப்பட்டுள்ள வயலில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை அளித்தால் அதற்கு தகுந்தபடி நிவாரணத் தொகை வழங்கப்படும் என ஓஎன்ஜிசி அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். காவிரி டெல்டாவில் விவசாயத்தை ஒழித்து கட்டும் வேலையில் ஓஎன்ஜிசி தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைவர் ஜெயராமன் கூறியிருக்கிறார். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் கொரடாச்சேரி, கொடவாசல், கோட்டூர் இதில் மட்டுமே 100 எண்ணெய் கிணறுகள் இருக்குது. இந்த எண்ணெய் கிணறுகள் அதிலேருந்து போகிற குழாய்கள் அந்த பகுதியையே மக்கள் வாழ முடியாத பூமியாக மாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். ஒரு இடத்துல உடைவதும் அதை உடனே வந்து அந்த இடத்த மட்டும் சரி பண்ணிட்டு போறதுங்கிறது ஏற்க முடியாது. இப்ப உடைஞ்சிருக்கு, இதுக்கு மேலும் உடையும். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கும் தமிழக அரசு ஏற்கனவே செயல்படும் திட்டங்களை நிறுத்தினால் மட்டுமே உண்மையான பாதுகாக்கப்பட்ட வேளாண்